அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர் ஒருவர் பரிசெயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசெயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபச்சார போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுவரை போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பு இருக்கிறேன் ஏன் வருவாயிலை எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலைவிலே நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பிலே அடித்து கொண்டு கடவுளே பாவியாகிய எம் மீது அறலும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் இறை மக்கள் இதுவே கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி ஜபமா அல்லது சாபமா ஜபமா அல்லது சாபமா இருவர் ஜெபிக்க சென்றார்கள் அதில் ஒருவர் ஜெபித்தார் இன்னொருவர் சாபமிட்டார் நாம் பார்த்தது இருவருமே ஜபித்தார்கள் என்று ஆனால் அந்த ஜபத்தில் இரண்டு விதம் தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம் இயேசு சொல்கின்றார் ஜபமா சாபமா இறை மக்களே பரிசெய்ய ஜபித்தார் ஆனால் அவருடைய ஜபம் எல்லாம் தன்னை பற்றியே கடவுளை துதிப்பதோ நன்றி கூறுவதோ அல்ல அவருடையது ஜபம் அல்ல சாபம் ஏன் சாபம் காரணம் அவர் கூறிய ஜபத்திலே மற்றவர் மற்றவர்கள் எக்கடா கட்டு போகணும் நல்லாவே வாழக்கூடாது அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்று கருதிய ஒரு ஜபம் இந்த பரிசேருக்கு சொல் சிந்தனை மனம் எதுவுமே சுத்தமாக இல்லை புனிதமானதல்ல அவன் சொல்லுகின்றான் எல்லா நல்ல காரியத்தையும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோ இந்த வரி தண்டுவரை போல நான் இல்லை என்று சொல்கிறான் பாருங்கள் அப்பொழுதே அவன் அவனுக்கும் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள அந்த உறவை வெட்டி விட்டான் முறித்து கொண்டான் அவனுடையது ஜெபம் அல்ல அவனுடையது சாபம் அவனுடைய ஜெப வார்த்தைகளிலே பிறரை துன்பப்படுத்தும் வார்த்தைகள் பிறரை ஒதுக்கிவிடும் வார்த்தைகள் பிறரை ஏலனம் செய்யும் குற்றம் கண்டுபிடிக்கும் வார்த்தைகளையும் நாம் பார்க்கலாம் நான் நல்லவன் மற்றவங்கள்லாம் கட்டவங்க என்னிடம் உள்ளது புனிதம் மற்றவர்கள் இடத்துல புனிதம் அல்ல நானே எல்லா விதத்திலையும் சரி ஆகவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டான் கண்டிப்பாக கடவுளே உன்னுடைய உதவி எனக்கு தேவைப்படாது ஏனென்றால் எனக்கு எல்லாம் ஓகே ஆகவே கடவுளே நீங்க எனக்கு நன்றி செலுத்தணும் காரணம் நான் உங்களுக்கு கூட நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட அவன் யோசித்தார் எந்த மாதிரியான கிறிஸ்தவனவன் ஜெபம் அல்ல அது சாபம் இந்த மாதிரியான சாபம் கொடுப்பவன் முழு நேர கிறிஸ்தவன் அல்ல அவன் வெறும் பார்ட் டைம் கிறிஸ்டியன் தான் போப்பாண்டவர் சொல்கின்றார் பார்ட் டைம் கிறிஸ்தவர்களாக இருக்காதிங்க பார்ட் டைம்னு கொஞ்சம் நேரத்துக்கு போயிட்டு செய்வாங்க வேலையை அதுக்கப்புறம் மிதி நேரம் என்ன செய்வாங்கன்னு தெரியாது அப்போ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு சேருது கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு சேர்ந்து பரிசேர்போல் பார்ட் டைம் கிறிஸ்டியன் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள ஒன்றுமே இருக்காது அவர்கள் வெறும் சிண்டீரன் பெர்ஹாட் கிறிஸ்டியன் அதாவது தனக்கு தானே நான் என்னுடையது எனது என்கிற முக்கோணத்தை வரிந்து கொண்டு இதுதான் அவர்களுடைய விசுவாசம் என்று கருதி இதுதான் விசுவாச பிரமாணம்னு சொல்லி மூவர் கடவுள் தந்தை மகன் தூய ஆவி கிடையாது நான் என்னுடையது எனது என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் அவர்களிடத்தில் எந்த நல்லதும் கிடைக்காது இதே பரிசையன் இதே டைம் கிறிஸ்டியன் பிறரோடு ஒன்றித்திருக்க மாட்டான் செயல்பட மாட்டான் அவன் வழி தனி வழி உறவுகளை எல்லாம் வெட்டிவிட்டு தனியே இருக்க பார்ப்பான் இறை மக்களே இதே லூக்கா நற்செய்தியில் ஜபத்தையும் பார்க்கிறோம் யார் அந்த ஜபத்தை செய்தார் ஒரு மகா பாவி வரி தண்டவர் டேக்ஸ் கலெக்டர் எல்லோரும் ஒதுக்கி வைப்பார்கள் அவனை என்னென்ன மகா பாவி மக்களுடைய காசெல்லாம் பிடிச்சி தின்றானே அப்படின்னு சொல்லி ஆனால் அவன் இடத்துலையுமே அந்த இதயம் இருந்துச்சு அந்த இதயத்திலிருந்து அன்பு பாசமும் வந்தது அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான் கடவுளை புகழ்ந்தான் கடவுளுடைய கருணையை கேட்டான் கடவுளே நான் உன்னை பின் செல்ல வரேன்னு சொல்லி ஜெபித்தான் அவனுடைய ஜெபம் சுரக்கமான ஜெபம் தந்தை கடவுளே கருணை உள்ளவரே நான் ஒரு மகாபாவியின் மேல் இரக்கம் வையுமென்று ஜெபித்தான் கடவுளை கடவுளுடைய கருணையும் முழுமையாக அவன் கேட்டான் அதன் மூலமாகத்தான் அவனால் வாழ முடியும் என்று அவன் நம்பினான் நற்சிதி சொல்கிறது இதோ இந்த மனிதன் நீதிமான் அவன் கடவுளோடு வான் வீட்டில் இருப்பான் ஆனா கூடவே சேர்ந்து சாபம் விட்ட அந்த பரிசையின் எங்கும் எவ்வளவு தூரமும் போகவே முடியாது கடவுளுக்கு உகந்த ஜபம் இந்த மகாபாவியின் ஜபம் மாற அடித்துக்கொண்டு ஜபித்தான் இவன் முழு நேர கிறிஸ்தவன் ஃபுல் டைம் கிறிஸ்டியன் ஃபுல் டைம் கேத்தலிக் முழு நேர கிறிஸ்தவன் என்ன செய்வான் நூறு சதவிகிதம் முழுமையாக தன்னையே கொடுப்பான் இந்த பாவி ஹண்ட்ரட் பெர்சன்ட் அவனுடைய விசுவாசத்தை அறுக்கியிட்டான் பகிர்ந்து கொள்ள முன் வந்தான் இந்த பாவியின் உள்ளத்திலே இருந்தது ஒன்று பட்டு வாழும் ஒரு மனப்பக்குவம் சாலிடாரிட்டி அதாவது எல்லா பாவிகளோடு அவர்கள் படும் துன்பைகளையும் அவன் உணர்ந்து கொள்ள பிறருக்கு என்னென்ன தேவையோ என்று தெரிந்து கொள்ள அவர்களையும் யோசித்து பார்த்து எல்லா பாவிகளுக்காகவும் பாவிகளிலே பாவியாக சேர்ந்து அவன் ஜெபிக்க வாழ முன்வந்தான் இவனிடத்திலே உள்ளது ஒரே உடல் ஒரே திருச்சபை ஒரே கடவுளின் மக்கள் ஒரே தந்தை என்கிற விஷயம் அவனுடைய மனதிலே நிறைஞ்சு இருந்தது போப்பாண்டவர் பிரான்சிஸ் இதையே என்று நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் நாம் ஜெபிக்கும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும் பொழுது பார்ட் டைம் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் முழு நேர கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் பொழுதும் நொடியும் நீர் ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் உன்னிடம் உள்ளது அந்த தூதரை பணி நீரே இந்த உலகிலே தூதரை பணி நானே அந்த தூதரை பணி என்ற விஷயம் தெளிவாக நமக்கு வருகிறது இறை மக்களே ஜபமா சாபமா சாபம் என்றால் எவ்வாறு என்பதனை அந்த பரிசையருடைய சொல் சிந்தனை மனம் வார்த்தைகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அவை அனைத்தும் கடவுளுக்கு உகந்த காணிக்கை அல்ல ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஜெபிக்கும் ஜெபம் எவ்வாறான ஜெபமாக இருக்க வேண்டும் தாழ்த்தி கொண்டு கொண்டு கடவுளே நான் மகாபாவி என் மேல் இறங்கும் என்கிற சுருக்கிய சின்ன சாதாரணமான வார்த்தை ஜெபம் கேட்கப்படும் கடவுள் இதனையே ஆசிர்வதிக்கின்றார் முழு நேர கிறிஸ்தவர்கள் மகாபாவிகள் இருப்பினும் கடவுளுடைய இச்சன்யம் ஆசிரியர் நிறைஞ்சி நமக்கு இருக்கிறது காரணம் நம் ஒவ்வொருவருடைய தலையின் மேலே கடவுள் கைகளை கொடுத்து வைத்து ஆசிர்வத்திருக்கின்றார் நீ ஞானஸ்தானம் பொழுது அந்த நேரத்திலே குருவானவர் தலைமேல் கை வைத்து ஜபித்தார் புதுநன்மை பெறும்பொழுது ஜபித்தார் பூசல் நேரத்திலே ஆயர் கைகளை வைத்து ஜபித்தார் நீர் திருமணம் செய்தும் பொழுதும் நீ இருக்கும் பொழுதும் கைகளை வைத்து ஜெபித்தார் நீர் பாவ மன்னிப்பு பெற முழந்தாளிடும் பொழுதும் கைகள் மேல் கொடுக்கப்பட்டது குருவானவராக ஆகும் பொழுதும் பேராயர் கைகளை வைத்து ஜபிக்கின்றார் அப்படி இருக்க நம்முடைய ஒவ்வொருவருடைய தலையின் மேல் இந்த கைகள் பட்டிருக்கிறது கடவுளுடைய ஆசிர் நிறைஞ்சு இருக்கிறது அப்படி இருக்க நீங்களும் நானும் எப்படி தூதரை பணியை மறக்க முடியும் எந்த விதத்தில் நீங்களும் நானும் இந்த உலகிலே வாழும் தூதரை பணியாக பணியாளனாக பணியாளராக இருக்கிறோம் என்பதனை இன்று சிந்தித்து நாம் செயல்படுவோம் பத்து வழிகள் நீங்களும் நானும் ஜெபிப்பவர்களாக இருக்க விசுவாசத்தை பிறருக்கு பகிர்ந்து அளிக்க முதலிலே நீ கோயிலுக்கு வாரம் வாரம் திருச்சபைக்கு செல்ல வேண்டும் திருப்பலிக்கு போக வேண்டும் திருச்சபையில் நடக்கும் கருத்தரங்கு ரிட்ரீட் ஒடுக்கம் பல விஷயங்களிலே நீ கலந்து கொள்ள வேண்டும் அதை பிறரிடம் சொல்ல வேண்டும் நல்ல ஆன்மீக படத்தையோ அல்லது விஷயத்தையோ மியூசிக்கையோ நீ கேட்டு எப்பொழுதுமே அதனை வந்து பகிர்ந்தளிக்க வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அந்த டென்ட்டு கீழே நல்ல விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்தளிக்கிறாங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்குது அப்படி தான் இருக்கட்டும் ஃபேஸ்புக் ட்விட்டர் வாட்ஸ்அப் என்னென்னமோ குப்பையெல்லாம் அனுப்புகிறோம் ஆனால் நல்ல ஆண்டனுடைய வார்த்தையோ ஆன்மீக விஷயத்தையோ நம்ம வந்து பகிர்ந்தளிக்கலாம் சும்மா ரோட்லேயோ இல்லை பஸ் ஸ்டாப்லேயோ இருக்கும் பொழுது பல பேர் மத்தியில் நம்ம வந்து ஒரு புக் எடுத்து படிக்கலாம் கத்தோலிக்க திருச்சபையின் புத்தகம் அல்லது ஹேரல் மேகசின் உருவாடும் குடும்பம் இந்த மாதிரியான புத்தகங்களை நாம் வாங்கி படிக்கலாமே அல்லது கட்டுரை எழுதலாமே பிறருக்கு இந்த விஷயங்களையும் தெரிவுப்படுத்தலாமே அடுத்து ஜெபம் செய்ய வேண்டும் சாப்பாட்டுக்கு முன்பு வீட்டில் மட்டுமல்ல நீ போய் சீன கடலையோ மலாய்க்கு கடலையோ உட்காந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்தாலும் சரி பிதாசு போட்டு ஜபித்து உணவை அருந்து பிறருடைய குற்றங்களை மன்னியும் நம்மளுடைய பங்கு நடக்கும் பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த டென்ட்டு கீழே கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் நடக்கணும் இந்த பங்கில் என்னென்ன மினிஸ்ட்ரி என்னென்ன செயல்பாடு செய்யும் அதாவது பனிக்குழுகள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ விஷயங்களில் நான் வந்து தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை அதில் ஒன்றிலேயாவது நீங்கள் ஈடுபடலாமே இன்றைக்கி வருவார் ஒருத்தர் சட்டியை தூக்கிக்கிட்டு ஆப்பையை தூக்கிட்டு அது ஏழைகளுக்கு செய்யும் உணவு அந்த ஒரு குழு பயங்கரமான ஒரு பணிக்குழு அது இன்னும் பல விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து உடனே வீட்டுக்கு ஓடிடாதீங்க இருந்து ஒவ்வொன்றையும் பார்த்து தெரிந்து கொண்டு அதில் ஒன்றையாவது நீங்கள் எடுத்து தேர்ந்தெடுத்து நான் இதை எடுத்து செய்கிறேன் காரணம் நான் ஒரு தூதரை பணி அப்படின்று ஒரு நெருப்போட நமக்குள்ளே வளர்க்கும் நெருப்போட நம்ம வந்து வீடு தரப்பணும் அன்னைக்கு இறுதியாக எப்படி பகிர்ந்தளிப்பது பிறருக்காக நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் நான் உனக்காக வேண்டிக்கிறேன் அதே மாதிரி பிறருக்காக ஜபிக்கும் மக்களாக நாம் இருக்க வேண்டும் இறை மக்களே இன்று நாம் தூதரை பணி ஞாயிறு என்று போப்பாண்டவர் பிரான்சிஸ் ஐந்து விஷயங்களை சொல்லி நமக்கு நினைவுபடுத்துகின்றார் நீங்கள் ஒவ்வொருவருமே அனுப்பப்பட்ட மக்கள் மிஷினரி சாய்பிள்ஸ் வெறும் சீடர்கள் மட்டுமல்ல மிஷினரின்னு சொன்னாக்கா தூது பணி தூது பணியின் சீடர்கள் அந்த காலத்தில் ஃப்ரான்ஸ் நாட்டிலேருந்து இருந்து வந்து ஃபாதர் பீட்டர் ஃபாதர் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க முடிஞ்சு இன்றைக்கு நம்ம நாட்டில் நம்மளே அந்த தூது பணியாளர்கள் இரண்டாவது உன்னிடம் இருக்கும் அனைத்து திறமைகள் ஞானம் உன்னுடைய அனுபவம் அனைத்தையுமே நீ வந்து பகிர்ந்தளிக்கணும் காணிக்கையாக்கணும் இந்த திருச்சபைக்கு மூன்றாவது கடவுளுடைய கருணையும் கடவுளுடைய பாசத்தையும் இந்த குடும்பத்திலே நீ எப்பொழுதும் எடுத்து செல்ல வேண்டும் இதுதான் நற்செய்தி கடவுளுடைய கருணையை இதுதான் நற்செய்தியின் உயிர் துடிப்பு நாடி அதனை எப்பொழுதும் உலகமெங்கும் எடுத்து செல்ல வேண்டும் வாழ வேண்டும் இறுதியாக சொல்கின்றார் இதே கருணையை நீ உலகமெங்கும் எடுத்துச் சொல்லும் பொழுது அது ஒவ்வொருவருக்கும் போய் சேர வேண்டும் ஏழை எளியோர் வயதானோர் இளமையாள இளமையாக இருக்கும் இளைஞர்கள் அனைவருக்குமே பிள்ளைகள் அனைவருக்குமே போய் சேர வேண்டும் ஆகவே இன்று நாம் போற்றிருக்கிற டென்ட் அதில் இருக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே சிறியவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்து கண்டு கழித்து பார்க்கறது மட்டுமல்ல சிந்தித்து செயல்பட நாம் இதனை செய்கின்றோம் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த திருப்பள்ளி பூசையில் இப்பொழுதே நாம் எழுந்து நின்று வெறும் விசுவாசத்தை சொல்வது மட்டுமல்ல என்று விசேஷமாக கைகளிலே கொடுக்கப்பட்ட மெழுகுபத்தியை நாம் ஏற்றி நீர் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது உன் தந்தையர் ஞான பெற்றோருனை தூக்கின பொழுது நீர் பெற்ற ஞானஸ்தானத்தை நினைவில் கொண்டு உன்னுடைய தலையின் மேல் எத்தனை தடவை ஃபாதர் கை வைத்து ஜபித்திருக்கின்றார் எத்தனை தடவை நீ தூதரை பணியில் பங்கு என்று இந்த திருச்சபை நமக்கு காட்டியிருக்கிறது அதனை நாம் நினைவில் கொள்ளுவோம் இந்த ஒளியை நாம் பார்த்து முழுமையாக உண்மையாகவே நாம் இந்த விசுவாசத்தை சொல்லி பிறகு வேண்டிக் கொண்டே உறுதிமான பான்மை ஒரு வாக்கு எடுப்போம் இறுதியில் சரியா